அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நாம் என்ன பூஜையை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு சீரியஸ் மாதிரி நாம் பார்க்கலாம். மொத்தமாக இது 12 சீரியஸ்கள் வந்து இருக்குது, அதாவது 12 வீடியோக்களாக உங்களுக்கு தரேன். இதை வந்து எப்படி செய்யணும், என்ன பூஜையை செய்யணும், எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். மகாலட்சுமி தந்திர பாகத்தில் நமக்கு மகாலட்சுமியை நம் வசம் பிரசன்னம் செய்து கொள்வதற்கு நிறைய பூஜைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்த 12 பூஜைகள் வந்து ரொம்பவே எளிமையான பூஜைகளாக இருக்கின்றது. அதை வந்து நாம் 12 வீடியோக்களாக பார்க்கலாம். முதல் வீடியோவை இன்றைய தினம் பார்க்கலாம். அடுத்து வந்து 12 வீடியோக்களும் இதே சேனல் அத்வைதா செவன்லேயே வந்து ஒளிபரப்பாகும். நீங்கள் தருகின்ற ஆதரவை பொறுத்து தான் அந்த மற்ற 11 வீடியோக்களும் வந்து அப்லோட் செய்யப்படும். அதாவது இந்த ஒரு தந்திரபாக பூஜைகள் இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பூஜைகளாக இருக்கும். இதை எப்படி செய்யணும் அப்படின்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த எல்லா பூஜைகளுமே வெள்ளிக்கிழமையன்று நாம் செய்யணும். வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி தாயார் இடத்துல, எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி தாயார் படம் என்பது இருக்கும் அல்லது விக்கிரகம் இருக்கும். படம் விக்கிரகம் இரண்டும் வீட்டில் இருப்பது ரொம்பவே சிறந்தது. தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களை நாம் வந்து யந்திரம், கும்பம், பிம்பம், விக்கிரகம் இப்படி ஆராதனை செய்யலாம். அதில் விக்கிரகம் படம் என்பது ரொம்பவே நமக்கு முக்கியமானது. மகாலட்சுமி தாயாரினுடைய படம் இருந்தால் அவர்களை வந்து சிகப்பு மலர்களால், சிகப்பு ரோஜாக்களால் அலங்காரம் செய்யணும். எப்பொழுதுமே அம்பிகைக்கு தாமரைக்கு அடுத்து சிகப்பு வண்ண ரோஜாக்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும். நாட்டு ரோஜாக்களாக இருப்பது சிறந்தது. முன்ன வந்து ரோஜா பூ வரும் இல்லையா வாசனையாக, அது மட்டும் இல்லாமல் அந்த ரோஸ் கலரில் அந்த மாதிரி ரோஜாக்கள் இருந்தால் ரொம்பவே சிறந்தது. லைட் ரோஸ் இல்லாமல் டார்க் ரோஸு, நாட்டு ரோஜாக்கள், அது இல்லைன்னா வீடியோவில் பார்க்குற மாதிரி சிகப்பு வண்ண ரோஜாக்களால் அம்பிகையை அலங்காரம் செய்யணும். அடுத்து நைவேத்தியமாக ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸு, இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸில் முதலிடம் பெறுவது தூத் பேடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பால் உடைந்தால் அதிலிருந்து தயார் செய்வது தான் இந்த தூத் பேடா அப்படின்னு சொல்வது. உடைந்த பாலிலிருந்து தயார் செய்த பிரசாதத்தை அம்பிகைக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால், 8 விதமான மங்கள பொருட்களில் இந்த உடைந்த பாலும் ஒன்று. அதனால் இந்த தூத் பேடாவை, இதற்கு வந்து கணக்கு கிடையாது, நம்முடைய விருப்பம். நமக்கு வந்து மகாலட்சுமி தயாருக்கு எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு நம் மனம் வந்து நினைக்குதோ அதை வந்து நாம் வைக்கலாம். அது கிடைக்கல அப்படின்னா ஜவ்வரிசி பாயாசம், வெண்மையான நைவேத்தியமாக இருக்கணும். அந்த ஜவ்வரிசி பாயாசம் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் குங்குமப்பூ, பச்சை கற்பூரத்தை போட்டு ரொம்ப வாசனையாக வந்து தயார் செய்யணும். மகாலட்சுமி அப்படின்னாலே அழகு, சௌந்தரியம், வாசனை, இதெல்லாம் தான் மகாலட்சுமி. அதனால் தான் நாம் மகாலட்சுமி பூஜையை செய்யும்போது நைட்டியை போட்டுக்கொண்டு கைகளில் வளையல் இல்லாமல், அதாவது மங்களகரம் இல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னுவாங்க. தெய்வங்களை ஆராதனை செய்யும் போது தெய்வமாகவே நாமும் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். புடவையை கட்டிக்கொண்டு, கைகளில் வளையல் போட்டுக்கொண்டு, குங்குமத்தை இட்டுக்கொண்டு, ஒரு பூவாவது தலையில் வைத்து கொண்டு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து நமக்கு என்ன வேணுமோ நாம் வந்து அதுவாகவே மாறும்போது அது நம்மிடத்தில் வந்து சேரும். மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் கிடைக்கணுன்னா நாமும் மகாலட்சுமி மாதிரியே தயாராகி மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பூஜை செய்யணும். அதனால் வாசனையாக அந்த பாயாசத்தை தயார் செய்து அம்பிகை கிட்ட வச்சுட்டு நைவேத்தியம் செய்துடணும். செய்த பிறகு 9 வயதுக்கு குறைவாக இருக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த பாயாசத்தை வந்து விநியோகம் செய்துட்டு வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக சாப்பிடலாம். ஒரு குழந்தைக்காவது இதை வந்து நீங்கள் கொடுக்கணும். இது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யணும். எத்தனை நாட்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செய்யலாம். மகாலட்சுமி அனுகிரகம் அப்படின்னா நமக்கு எப்பொழுதும் வேண்டும் இல்லையா. அந்த மகாலட்சுமியில் கூட ஸ்திரலக்ஷ்மி நிவாசம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் வாழ்நாள் முழுவதும் செய்யலாம். வாழ்நாள் முழுவதும் செய்வதற்கு இது ரொம்ப கஷ்டம் எதுவும் கிடையாது. சிகப்பு ரோஜா வைக்கணும்,
ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய தூத் பேடா கடையில் கூட நாம் வந்து வாங்கி வைக்கலாம், வீட்டில் தான் செய்யணும்னு கிடையாது. ஆனால் ஜவ்வரிசி பாயசம் வீட்டில் வந்து செய்து வைக்கணும். அதில் கொஞ்சம் குங்குமப்பூ பச்சை கருப்பூரம் போட்டுட்டு வெள்ளிக்கிழமை ஒரு சிகப்பு பூவை வந்து வச்சுட்டு இந்த பாயசத்தை செய்து வச்சுட்டு ஏதாவது குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு தருவது, அப்படி இல்லைன்னா நம்மளே சாப்பிட்டுறது அவ்வளோதான். அதாவது 9 வயதுக்கு குறைவாக இருக்கின்ற குழந்தைகள் இருக்கின்றார்களா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நாம் சாப்பிடலாம். ஒருவேளை ஒரு வாரம் கிடைக்கல அந்த மாதிரி குழந்தைகள் அப்படின்னா பரவாயில்ல, நாமளே கூட வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நாம் வந்து வாழ்நாள் முழுவதும் செய்யலாம். முடியாதுங்க, எங்களால் வாழ்நாள் முழுவதும் செய்ய முடியாது. நாங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கிறோம், ஊருக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், இப்படிலாம் என்னும்போது ஒரு 16 வாரங்கள் செய்தாலே வந்து உங்களுக்கே மாற்றங்கள் தெரியும். அந்த இந்த பூஜை செய்வதற்கு முன்பாக உங்கள் நிலை எப்படி இருந்தது, பூஜை செய்த பிறகு உங்கள் கையில் பணம் இருப்பது, நினைத்த உடனேயே நமக்கு செலவுகளுக்கு பணம் வருவது, இப்படியாக மாற்றங்கள் என்பது உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்கள் நானே வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை இல்லை பாயசம் தானே செஞ்சு வச்சிடுறேன், பூ வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வச்சிடறேன் நான் அப்படின்னு நீங்களே வந்து செய்வீங்க. அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோடு அபாரமான பலன்களை தரக்கூடிய 11 வீடியோக்கள் உங்களுடைய ஆதரவின் பெயரில் தான் அடுத்து அடுத்து வந்து தொடர்ந்து வரும். எல்லா அதாவது இந்த 12 பூஜைகளும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், 12 வந்து ஒரே நாளில் செய்வது அப்படின்றது ஆகாத விஷயம். அதனால் வந்து யார் யாருக்கு எதெல்லாம் செய்ய முடியுதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க. இந்த 12 வீடியோக்களையும் பார்த்து அதில் இருக்கின்ற அந்த பொதுவான விஷயங்கள் எடுத்து செய்யலாம், அது நம்முடைய விருப்பம். அதனால் இது வந்து சூக்ஷமமான பூஜை முறை, மகாலட்சுமியை நம் வசம் பிரசன்னம் செய்து கொள்வதற்கு. அதனால் இந்த வீடியோக்களை வந்து ஒரு சீரியஸ் மாதிரி தொடர்ந்து கொடுக்குறேன், எல்லாருமே பார்த்து பயனடைங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஸ்திர லக்ஷ்மி தான் வந்து வேணும். நமக்கு அனுகிரகம் செய்த மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் நம் வீட்டிலேயே இருக்கணும், ஸ்திரமாக வந்து அமர்ந்து கொண்டு நமக்கு அருளை வந்து வழங்கணும். அப்படியாக அந்த அருளை வழங்கக்கூடிய பூஜைகளில் பல பூஜைகள் இருக்குது. ஆனால் சில பூஜைகள் பார்த்திங்கன்னா நிறைய காசை செலவு செய்து செய்ய வேண்டிய பூஜைகளாக இருக்கும், அதை வந்து செய்ய முடியாது. இது பார்த்திங்கன்னா செலவே இல்லாத பூஜை. ஒரு ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, வார வாரம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு கூட பாயசம் செய்து அம்பிகைக்கு வச்சுடலாம். ரோஜாப்பூ கிடைக்கலாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் செம்பருத்தி இருக்குது, சிகப்பு செம்பருத்தி நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதையே ரோஜாவாக பாவித்து அம்பிகையே ரோஜாப்பூ இன்றைய தினம் வந்து என் கண்களுக்கு படலை, இதுதான் ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகைக்கு வச்சுடுங்க. அம்பிகை வந்து ஆஹா வைக்கக்கூடாது, இதுதான் வைக்கணும், இப்படி வச்சாதான் நான் அவனுக்கு அருள் செய்வேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு பக்தி தான் பிரதானம், என்னிடத்தில் இல்லை இதுதான் ரோஜாவாக நினச்சி வைக்கிறேன், நீ வந்து அதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்முடைய பக்திக்கு மெச்சி வந்து அம்பிகை வந்து அருள் செய்வாங்களே தவிர, கட்டளை போட்டு நம்மை வந்து துன்புறுத்துவது அப்படின்றது அவருடைய நோக்கம் கிடையாது. அதனால் முழுமையான பக்தியோட முழுமையான நம்பிக்கையோட நம் வீட்டில் ஸ்திரலக்ஷ்மி நிவாசம் செய்வார்கள் அப்படின்ற ஒரு அபாரமான நம்பிக்கையோடு செய்யும்போது மாற்றங்கள் நிச்சயம், அதில் மட்டும் எந்த மாற்றமும் கிடையாது, மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும். அந்தளவுக்கு அற்புதமான பூஜைகள் இது. அனைவரும் செய்து பயன்பெறுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்தில் கஷ்டப்படாதவர்கள் அப்படின்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன பூஜைகள் அவர்களும் செய்து பயனடையட்டும். இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வந்து யூடியூப் கொண்டு போய் காட்டும். அதனால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.